ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாபி ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கடையில வாங்கி சாப்பிட்ற பீஸாவை ஈஸியா வீட்லயே எப்படி அவனை வச்சும் அவன் இல்லாம பேன்லயும் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பீஸா செய்யறதுக்காக நான் என்னென்னலாம் பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத பாத்துடலாம். நான் இன்னைக்கு வந்து ரெடிமேட் பீஸா பேஸ் தாங்க எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரெடிமேட் பீஸா பேஸ் கிடைக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்குங்க, நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயே வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ரெடிமேட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்திருக்கேங்க. பன்னீரை வந்து உப்பும் மிளகாயும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி டொமேட்டோ எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேங்க. ஆரிகானோ எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு நார்மலா வீட்டில் தானே செய்ய போறோம் அப்படிங்கறதுக்காக டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பீஸா சாஸ் இல்ல, அதனால நான் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீஸாவை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பீஸா செய்ய போறேன். ஒன்னு வந்து அவன்ல செய்யலாங்க. நார்மலா நம்ம வந்து இது வந்து ரெடிமேட் பேஸ் தானே எடுத்திருக்கோம், அதனால நார்மலா நம்ம அவன்ல வச்சு சும்மா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸா வந்து பேன்ல எப்படி பேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து இந்த பேஸ்ல நம்ம இந்த மாதிரி நல்லா தடவிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேஸ்லயும் நான் வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சீஸ இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சீஸ் வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டொமேட்டோவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் வச்சுக்கலாங்க. இப்போ பன்னீரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, பன்னீரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மேல நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஆரிகானோ இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த ஆரிகானோ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்குங்க. சில்லி ஃபிளேக்ஸ் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்மளோட வரமிளகா இருக்கு இல்லையா, அந்த வரமிளகா கொஞ்சமா டோஸ்ட் பண்ணிட்டு அதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி இங்க பாருங்க குறை குறை அரைச்சிட்டோம்னா இதுதான் சில்லி ஃபிளேக்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பேக் பண்றதுன்னு பாத்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பேன்ல ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்துடலாம். இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எல்லாரும் வீட்லயும் இருக்கும், அதை இதுல வச்சிடலாம். இந்த பேன்ல வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பீஸா பேஸ இதுக்கு மேல இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சிம் பண்ணிடணும். ஃபுல் சிம் பண்ணிட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே வந்து பேக் ஆகட்டும். இங்க பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அவன்ல வந்து நான் எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணலங்க. வெறும் டெம்பரேச்சர் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சு நம்ம எடுக்க போறோம். ஏன்னா நம்ம பீஸா பேஸ் வந்து ரெடிமேட் தான். நம்ம இந்த சீஸ் உருகிறதுக்காகவும் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு வந்து பேக் ஆகிறதுக்காகவும் மட்டும்தான் நம்ம அவன்ல வைக்கிறோம். அதனால ஒரு 3 மினிட்ஸ்க்கு இங்க பாருங்க நார்மல் டெம்பரேச்சர் நம்ம பீஸா வச்சுட்டு நார்மலான டெம்பரேச்சர்ல 3 மினிட்ஸ்க்கு நான் வைக்கப்படுறேன். அவ்வளவுதாங்க, நமக்கு இந்த பீஸா ரெடி ஆயிடும். ரெடி ஆனவுடனே பாக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேன்ல வச்ச பீஸா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி
நம்ம வந்து அவன்ல வச்ச பீஸாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வெளியே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன்ல வச்ச பீஸா எவ்வளவு சூப்பரா வந்து இந்த சீஸ் எல்லாம் எவ்வளவு மெல்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ரெண்டு பீஸாவையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது அவன்ல செஞ்சது, சூடா இருக்கும். இந்த பேன் வந்து ரொம்ப சூடாகுதுங்க, அதனால நம்ம நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கறதுக்காக ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அதுல வச்சுட்டேன். நீங்க வந்து நான்ஸ்டிக் பேன்ல செஞ்சாலும் சரி, இல்ல நார்மல் பேன்ல செஞ்சாலும், கீழே வந்து கொஞ்சம் சாண்டோ இல்லனா நம்ம சால்ட் இருக்கும்ல, வீட்டுல சால்ட் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேல ஸ்டாண்ட் வச்சு நீங்க இந்த பீஸா பீஸ் வச்சு செஞ்சிடலாம். இப்ப நான் இதை வெளியே எடுத்துடல, செம்ம சூடா இருக்குங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது வந்து அவன்ல பேக் பண்ணது, இது வந்து பேன்ல பேக் பண்ணது. இப்ப இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து எங்கிட்ட பீஸா கட்டர் இல்லை, அதனால நான் நைஃப் வச்சு கட் பண்றேங்க. கட் பண்ணி பார்த்துடலாம். வந்து பேன்ல நம்ம இது பண்ணதை கட் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ சூப்பரா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் வந்து எவ்வளோ சூப்பரா நமக்கு மெல்ட் ஆகி இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீஸியா, இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா சீஸ் வந்து எவ்வளோ அழகா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சூடா இருக்குங்க, கையில எடுக்கவே முடியல, அதனால நான் அப்படியே வச்சிடுறேன். இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்லயே பீஸா பாருங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெடிமேட் பேஸ் தான் எடுத்தேன். இன்னொரு வாட்டி வந்து நான் வீட்லயே எப்படி இந்த பேஸ் ரெடி பண்ணி நம்ம பீஸா பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.